Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எல்லாம் தெரிஞ்சிருச்சு பெரியமாக்கு. பெரியமா, ஊருக்கு போறேன்னு போனீங்க, ஆனா திரும்ப எதுக்கு திரும்ப வந்தேன்னு கேக்குறியா? வந்ததுனால தானே உங்க லட்சணம் எல்லாம் தெரியுது. பெரியமா பேசாத. இந்துமதிக்கு அப்புறம் உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் உடைச்சு தூள் தூளா பண்ணிட்டேன். கோர்ட்ல டைவர்ஸ் கேட்டுட்டு வீட்டுல சுமங்கலி பூஜை பண்றியா? உன் தாலிய கழட்டுறதுக்கு நாள் குறிச்சிட்டு யார் தாலிய காப்பாத்துறதுக்காக வரலட்சுமி நோம்பு ஸ்லோகம் பாடின? அத்தை அது வந்து பேசுன பாத்து. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உங்க எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். பூஜைக்கு வான்னு கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்திருக்கீங்கல்ல? ஒருவேளை நான் சாவிக்காக மறுபடியும் வரலனா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? அதை எப்படி நடத்தணும்னு தெரியுமா? பொய்யும் புரட்டும் ஏமாத்தும் செய்யற நீ இந்த வீட்டு மருமகளா? நீ இந்த குடும்பத்தை தாங்கி நிக்க போற. குடும்பம் ஒரு கோயில்னு பெரியவங்க சும்மா சொல்லல. எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஒருத்தங்கிட்ட தாலி வாங்கிக்கிட்டு புகுந்த வீட்டை வந்து ஆள்றது சாதாரண விஷயமா? அது வெறும் வார்த்தையில் தவம். அந்த தவத்துக்கு சொந்தக்காரி தான் மருமகள். அவ உண்மையா இருக்கு. நல்லது கெட்டதை பிரிச்சு பாக்குற அந்த அறிவு வேணும். எல்லாருக்கும் வெளிப்படையா வாழணும். அதுக்கு நீ தகுதியானவளா சொல்லு. அதுக்கு நீ தகுதியானவளா? அடிதடி பண்ற உன்னால மத்தவங்களை அரவணைக்க முடியுமா? கோர்ட்டுக்கு போற உன்னால குடும்பத்தை நடத்த முடியுமா? வாய்ப்பே இல்லை. பெரியமா, உனக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. இந்துமதி இந்த குடும்பத்தை உயிரா நேசிச்சவ, எல்லாரையும் அனுசரிச்சு இந்த குடும்பத்தை தாங்கி நின்னா, அவளுக்கு இப்படி ஒரு மருமகளா? முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.